हेलो फ्रेंड्स, वेलकम टू बेबीज किचन। इनकी नम्बर चैनल रोम रोम सॉफ्टा टेस्टा इडली प्रिपेयर पड़े इडली मावु एप्पडी रेडी पड़ेद पाकला। नम्बर इडली मावु रेडी पड़क इतमारी पात्र कल पड़ अलव ना नालु टाइम्स इडली अरिसी एड़ते वच्चिरुक्कें। इतमी पड़ उंगकिट्ट इल्ल अप्पडिना नहीं टम्लर इतमारी ना नोबी एड़ुत्तुकोंगा। इतमी उंगकिट्ट पड़ी अबा नहीं मीडियम सैज टम्लर अरसि अलव नालु टाइम्स इडली अरसि वो नालु टम्लर इडली अरसि की ना 200 ग्राम वेल्ले उरुट्टु उलुंदु एडुत्तुक्किरेन। समेलुक्कु पयन्पडुत्तुर तण्णीर टू टाइम्स नल्ला वाश् पण्णदुक्कप्पुरम मरुपडियुम तण्णी ऊत्ति 3 मणि नेरम नल्ला ऊर वच्चिरलाम। இந்த மாதிரி நல்ல தண்ணி ஊத்தி ப்ளேட் போட்டு மூடி வச்சிருங்க। இப்போ நம்ம இத 3 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கரெக்ட்டா 3 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஊற வச்சு வச்சிருந்த தண்ணியை வெளியில எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரைண்டர்ல உளுந்து சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உளுந்து கிரைண்டர் அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிரைண்டர் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம கிரைண்டர்ல உளுந்து அரைச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணி பத்தாத மாதிரி தெரிஞ்சா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க, நிறைய ஊத்திர கூடாது. இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து நல்லா பூத்து வரும், அதுக்கு அப்புறம் நம்ம கிரைண்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க உளுந்து நல்லா பூத்து வருது. சோ இப்போ இந்த மாதிரி பூத்து வரும்போது சைடு எல்லாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து விடணும். சைடுல வந்து உளுந்து எல்லாம் அப்படியே ஓரங்கள்ல தங்கி இருக்கும், அதனால நம்ம எடுத்து சென்டர்ல விட்டுறோம். ஹாஃப் an hour உளுந்து நல்லா அரைச்சாச்சு, கிரைண்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருந்த உளுந்தை ஒரு கண்டெய்னர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சிருந்த தண்ணியை வெளியில எடுத்துறலாம். நம்ம உளுந்து அரைச்சத நம்ம வாஷ் பண்ணணும் தேவையில்ல, அதுலயே நம்ம அரிசி சேர்த்து அரைச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் கிரைண்டர் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி அரிசி மாவு அரைக்கும் போது தண்ணி ரொம்ப சேர்க்க கூடாது, கரெக்டா இருக்கணும். இட்லி அரிசி மாவு இந்த மாதிரி முக்கால் வாசி அரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இட்லி அரிசி மாவு அரைக்கும் போது ரொம்பவும் கொரகொரன்னு இருக்க கூடாது, ரொம்பவும் அரைஞ்சிட கூடாது. இப்ப நான் எந்த கன்சிஸ்டன்சில ஆஃப் பண்ணனும்னு உங்களுக்கு காட்டுறேன். மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கிரைண்டர் ஆஃப் பண்ணிரலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த உளுந்து மாவோட இந்த அரிசி மாவை சேர்த்துறலாம். இப்போ நம்ம உளுந்து மாவையும் இட்லி அரிசி மாவையும் நல்லா mix பண்ணிரலாம். எல்லா இடத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. நம்ம கண்டெய்னர்ல இந்த மாதிரி மாவு அதிகமா இருந்துச்சு அப்படினா நம்ம வேற ஒரு கண்டெய்னர்லயும் செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். கண்டெய்னர்ல இந்த மாதிரி பாதி அளவு இருக்கிற அளவுக்கு நம்ம மாவு ஃபில் பண்ணிக்கலாம். ஏனா வந்து நம்ம 8 மணி நேரம் இத புளிக்க வைக்க போறோம், அப்ப மாவு நல்லா பொங்கி வரும். சோ வந்து பாத்திரத்தை விட்டு வெளியில வந்துரும், அதனால நம்ம பாதி அளவுக்கு நம்ம இத வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இத ஒரு மூடி போட்டு மூடி 8 மணி நேரம் இத நல்லா புளிக்க வச்சிரலாம். இப்போ கரெக்ட்டா 8 hours ஆயிருச்சு, நம்ம இத ஓபன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஒரு கரண்டி போட்டு நல்லா இத mix பண்ணிக்கலாம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு சூப்பரான இட்லி மாவு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணி இட்லி ரெடி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வரைக்கும் நம்ம விவிஸ் கிச்சன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.